ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். திருமண பந்தத்திற்கு அச்சாரமாக சாட்சியாக அக்னியின் முன்பு அந்த ஆண்டவனை முன்னிறுத்தி கட்டப்படும் புனிதமான தாலி சரடை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் என்று சொல்வார்கள். தொன்று தொட்டு அந்த காலம் முதல் இந்த காலம் வரை கல்யாணம் என்பது அனைவரின் வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. திருமண நிகழ்வின் பொழுது பலவித சடங்கு சம்பிரதாயங்களை நாம் பின்பற்றி வருகின்றோம். அதுல ஒன்றுதான் மணமகன் மணமகளை தனது மனைவியாக்கிக் கொள்வதற்காக பெண்ணின் கழுத்தில் கட்டப்படக்கூடிய தாலி. இது எல்லா மதத்திலையும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. தாலி என்றால் அது மஞ்சள் கயிற்றில் தான் இருக்கும். ஆனால் காலப்போக்கில் நடைமுறைக்கு ஏற்றவாறு அனைவரும் தாலியை தங்களுக்கு தகுந்தாற் போல மாற்றி போட்டுக் கொள்கின்றார்கள். இந்த சரடை சரியான முறையில அணிந்திருந்தால் மட்டுமே அவர்களின் வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இந்த தாலி சரடை பெண்கள் எவ்வாறு அணிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய சம்பிரதாயங்கள் என்ன என்பதை பற்றினா இந்த பதிவுல தெரிஞ்சுக்கணும். பெண்கள் கழுத்தில் இருக்கக்கூடிய தாலி கொடி எப்பொழுதும் பெண்களுடைய மார்பு பகுதியில படுமாறு கட்டியிருக்க வேண்டும். தாலி கயிற்றில் இருக்கும் தங்கமும் மஞ்சளும் பெண்களின் மார்பு குழியில் படும் மாதிரி இருந்தால் அது பெண்களின் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது. இதன் மூலம் மார்பக பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகிவிடும் என்று நம்பப்படுகின்றது. தங்கத்திலேயே தாலி சரடு இருந்தாலும் மஞ்சள் சரடில் குண்டுகளை கோர்த்து முடிந்து கொள்வதுதான் இல்லற வாழ்க்கைக்கு நன்மையை கொடுக்கும். தங்க சரடில் உருக்களை கோர்த்து வைத்திருக்கும் மஞ்சள் கயிற்றில் தினம்தோறும் மஞ்சளை பூசிக்கொள்ள வேண்டும். நீங்கள் கழுத்தில் அணிந்து கொண்டிருக்கும் தாலி கொடி சரியாக பெண்களின் மார்பு குழியில் படும்படி கட்டிக்கொள்ள வேண்டும். மஞ்சளும் தங்கமும் மார்பு குழியை உரசி கொண்டிருந்தால் பெண்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. மார்பகத்தில் வரக்கூடிய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தடுக்கும் அளவிற்கு இந்த மஞ்சளுக்கு சக்தி உண்டு. இந்த மஞ்சள் சரடிற்கு பதிலாக வெள்ளி சரடில் உருக்களை கோர்த்து வைத்திருப்பார்கள். அந்த வெள்ளி சரடில் தினம்தோறும் கொஞ்சம் மஞ்சளை தேய்த்து குளிக்க வேண்டும். தாலியை தங்கத்தில் போடுவதுதான் அனைவருடைய வழக்கமாயிருக்கு. அவரவர் வசதிக்கேற்ப எத்தனை பவுன் வேண்டுமானாலும் சரடு அணிந்து கொள்ளலாம். ஆனால் அது ஒற்றைப்படையில் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். 2 பவுன் சரடு வாங்குவதாக இருந்தால் அது இரட்டைப்படையில் இருக்கிறது. எனவே அதனுடன் ஒரு குண்டுமணி தங்கம் சேர்த்து கொள்ள வேண்டும். அதுபோல 3 பவுனிலும் தாலி கொடி அணிந்து கொள்ளலாம். இன்னும் அதிகமாக அணிய வேண்டும் என்றால் 5, 7, 9 என ஒற்றைப்படையில் அணிந்து கொள்ளலாம். 4, 6 இப்படி இரட்டைப்படையில் அணிவதாக இருந்தால் அதனுடன் அவசியம் ஒரு குண்டுமணி தங்கம் சேர்ப்பதுதான் நன்மையை கொடுக்கும். என்னதான் அதிக பவுனில் தாலி சரடு அணிந்திருந்தாலும் கணவன் மனைவி ஒற்றுமை என்பது சரியாக இருக்க வேண்டும். இவ்வாறு ஒற்றைப்படையில் இல்லாமல் இரட்டைப்படையில் தாலி சரடு அணிந்து கொண்டால் கணவன் மனைவியிடையே அடிக்கடி சண்டை வர ஆரம்பிக்கும். அதுபோலவே தாலி கயிறை மாற்றுவதற்கு தகுந்த நாள் பார்த்துதான் மாற்ற வேண்டும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் தாலி சரடின் பவுனை இரட்டைப்படையில் வாங்காமல் ஒற்றைப்படையில் இருக்கும்படி போட்டுக்கொள்வது சிறப்பு. எந்த வீட்டில் பெண்கள் மன நிம்மதியோடு இருக்கின்றார்களோ, எந்த வீட்டில் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை சரியாக கொடுத்து அவர்களை மகாலட்சுமியின் ஸ்வரூபமாக வழி நடத்துகின்றார்களோ, அந்த வீட்டில் இருக்கும் பெண்கள் தங்களுடைய தாலி சரடில் ஒரு குண்டுமணி தங்கத்தை போட்டிருந்தாலும் சரி, அந்த வீடு நிச்சயம் சுபிக்ஷமடையும். அந்த வீட்டில் மகாலட்சுமி தங்குவாள். தாலி கயிற்றை மாற்றுவதாக இருந்தால் சுப தினத்தில் மட்டுமே மாற்ற வேண்டும். நண்பகலுக்கு முன்னதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லது மாலை நேரத்தில் மாற்றிக்கொள்ளலாம்.
இவ்வாறு புதிய கயிறு மாற்றும் பொழுது அந்த கயிறில் நிச்சயம் மஞ்சள் பூசி இருக்க வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது அன்று பெண்கள் தலைக்கு குளிக்க வேண்டும். அதன் பிறகு தாலி கயிறு மாற்றும் பொழுது நின்று கொண்டு செய்யாமல் கிழக்கு பக்கமாக அமர்ந்து கொண்டுதான் தாலி கயிறை மாற்றிக்கொள்ள வேண்டும். 11 பவுனில் தாலியை அணிந்து கொண்ட பெண்ணுக்கு வீட்டில் மன நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, அன்பு இல்லை, மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை என்னும் பட்சத்துல அந்த வீட்டில் மகாலட்சுமி நிலைத்திருக்க மாட்டாள் என்பதுதான் உண்மை. எந்த வீட்டுல மனைவிமார்கள் தங்களுடைய கணவனை மதித்து கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து புரிந்து விட்டு கொடுத்து சரியான முறையில் வழி நடத்துகின்றார்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி நிச்சயம் தங்குவாள். மனைவிமார்களால் கணவருக்கு மரியாதை கிடைக்கவில்லை என்றாலும் அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்திருக்காது. கணவன் மனைவியின் ஒற்றுமைக்காக குடும்பத்தில் நல்லதுக்காக எத்தனையோ சாஸ்திர சம்பிரதாயங்களை நாம் கடைபிடித்து வருகின்றோம். ஆனால் இவை எல்லாவற்றையும் விட கணவன் மனைவியை புரிந்து கொண்டு மனைவி கணவனை புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து சென்றாலே போதுமானது. இல்லறம் இனிமையாக அமையும். அதனால எப்பொழுதும் தாலி சரடை சரியான முறையில அணிந்து கொண்டால் வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனையுமே இருக்காது. மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.